நெடுஞ்சாலை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி என்னென்ன திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு? விஷ்ணு, பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைத்தார். குறிப்பாக நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் சென்னை வெளிவட்ட சாலையின் இரண்டாம் கட்டமாக 1025 கோடி ரூபாய் மதிப்பீட்டு நெம்மிலிச்சேரி முதல் பாடிய நல்லூர் வழியாக திருவெற்றியூர் பொன்னேரி பஞ்சட்டி சாலையில் உள்ள நீயூர் வரையில் சுமார் 30 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள 6 வழி திட்ட பிரதான சாலையினை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவங்கி வைத்தார். அதே போல இதே துறையில் 2018-19 மற்றும் 19-20 ஆண்டுகளுக்கான 94 தட்டச்சர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணையம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பெஞ்சமின், பாண்டியராஜன், தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதே போல நிதித்துறை சார்பில் அதாவது ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை திட்டத்தின் அடுத்த கட்டமாக கருவணத்தில் பெறப்படக்கூடிய அரசின் வருவாய் இனங்களை மின்மரவாக அதாவது இரசிப்ட் மின் செலுத்து சீட்டு மூலமாக நேரடியாக பெறுவதற்கான நடைமுறையையும் தமிழக முதலமைச்சர் இன்று துவங்கி வைத்தார். இதன் மூலம் பொதுமக்கள், அதே போல அரசு துறை நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் போன்றவற்றுக்கு அரசு செலுத்த வேண்டிய வரவினங்களை மின் வரவுகளாக அதாவது இரசிப்டுகளாக 24 மணி நேரமும் தடையின்றி இணையதளத்தின் மூலம் செலுத்தக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அரசு நிகழ்நேர வருவாயை உடனுக்குடன் இதன் மூலம் பொதுமக்கள் பெற இயலும். இது போன்ற பல்வேறு முக்கிய திட்டங்களை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி காட்சி வாயிலாக தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்தார். விஷ்ணு, நன்றி தமிழரசி உங்களுடைய தகவல்களுக்கு. பெங்களூருவிலிருந்து அதிமுக கொடி பொருத்திய காரில் சென்னை நோக்கி சசிகலா வந்து கொண்டிருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை முடிந்து விடுதலையான சசிகலா கொரோனா சிகிச்சைக்கு பின்னர் ஓய்வெடுப்பதற்காக பெங்களூரு புறநகரில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்தார். ஒரு வார ஓய்விற்கு பின்னர் விடுதியிலிருந்து இன்று காலை 7:45 புறப்பட்டார். அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்னதாக ஜெயலலிதாவின் படத்திற்கு சசிகலாவும் டிடிவி தினகரனும் மரியாதை செலுத்தினர். சசிகலாவின் காருக்கு பெண்கள் ஆரத்தி எடுக்க வழிநெடுகளும் அதிமுக கொடியுடன் ஆதரவாளர்கள் வரவேற்றனர். ಮೆರವಣಿಗೆ ಮೂಲಕ 30 ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಸ್ವಾಗತ. தமிழக எல்லைக்கு வரும் முன் சற்று முன்னதாகவே சசிகலா வேறு காருக்கு மாறினார். அந்த காரிலும் அதிமுக கொடி கட்டப்பட்டிருந்தது. தமிழக எல்லையான ஜூசுவாடிக்கு சசிகலாவின் கார் வந்தபோது அவரது ஆதரவாளர்கள் மலர் தூவி வரவேற்றனர். அப்போது காரிலிருந்து அதிமுக கொடியை அகற்ற வலியுறுத்தி ஒசூர் வட்டாட்சியரும் கிருஷ்ணகிரி கூடுதல் கண்காணிப்பாளரும் நோட்டீஸ் கொடுத்தனர். அதற்கு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது கொடியை அகற்ற முடியாது என்று சசிகலா தரப்பு வழக்கறிஞர்கள் வாக்குவாதம் செய்தனர். தொடர்ந்து கார் அங்கிருந்து புறப்பட்டது. சசிகலா வருகையை ஒட்டி எல்லையில் 1000-க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். Hey, 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 hey
கொடிய காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க பைக்லன்னு சொன்னாங்க, என்ன சொல்லிருக்கீங்க? இல்ல சார், சட்டப்படியாக இதுங்களை கட்டுப்படுத்தாது, நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கிறது, இது போன்ற வழக்குகள்ல இது போன்ற விவகாரங்கள்ல காவல்துறை தலையிடக்கூடாது வித் ப்ரொடெஸ்ட் அப்படின்ற அடிப்படையில நான் காப்பி மட்டும் வாங்கிக்கிறேன். இது ஒரு ஃபார்மல் நோட்டீஸ் நமக்கு சொன்னாங்க. சசிகலா அவர்களை தொடர்ந்து வாகனங்கள் 5 மட்டும்தான் வரணும், கூட்டம் கூட கூடாது. இதே போன்ற விதிமுறையை அனைத்து அரசியல் கட்சிகளும் பண்ணுங்களான்னு கேட்டோம், அவங்க ஃபார்மல் நோட்டீஸ் சொல்லிட்டாங்க. பெங்களூருவில் இருந்து அதிமுக கொடியுடன் சசிகலா வருவதை சுட்டிக்காட்டிய ஸ்டாலின், அதிமுகவில் என்ன ஆகுமோ தெரியாது, ஆனால் நடக்க வேண்டியது நடக்கும் என்று கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற ஸ்டாலின் இவ்வாறு கூறியிருக்கிறார். அது கொடியோட போட்டுக்கிட்டு பறந்துட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க, கொடியை போட்டுக்கிட்டு பறந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க என்ன நடக்க போதோ தெரியல, ஆனா நடக்க வேண்டியது நடக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சசிகலா விவகாரத்தில் டெல்லி செல்வதை சொல்வதை அதிமுக செய்கிறது என்று திமுக எம்பி கனிமொழி கூறியிருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவினர் மாற்றி மாற்றி பேசுவதாகவும் விமர்சித்தார். அவங்க பேசலங்க, டெல்லியில என்ன சொல்றாங்களோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால் இதே அம்மையா சசிகலா தான் வந்து சின்னம்மா இல்லை எங்களுடைய அம்மா அப்படின்ற அளவுக்கு பேசினாங்க. இப்ப வந்து மாத்தி பேசுறாங்க, அதுக்கு பதில் அவர்கள் தான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே ஸ்டாலின் வருகைக்காக பல மணி நேரம் காத்திருந்து மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். விருதுநகர் பிரச்சாரத்தை நிறைவு செய்த மு க ஸ்டாலின் அடுத்த கட்டமாக திருப்பத்தூர் அருகேயுள்ள வைரவன்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருந்தார். அந்த ஊருக்கு செல்லும் வழியில் திருப்புவனம் அருகே பொதுமக்களை ஸ்டாலின் சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 1000+ அதிகமானோர் ஸ்டாலின் வருகைக்காக காத்திருந்தனர். இறுதியாக திடீரென நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். அந்த வழியாக காரில் சென்ற மு க ஸ்டாலின் இன்று கூட பொதுமக்களை திரும்பி பார்க்கவில்லை என மக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். காங்கிரஸ் மற்றும் பிற மதசார்பற்ற கட்சிகள் மக்களுக்கு நன்மை செய்திருந்தால் தாம் ஏன் ஹைதராபாத்திலிருந்து வர வேண்டும் என ஏஐஎம்ஐஎம் கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஒவைசி கேள்வி எழுப்பியுள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஒவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி இந்திய பழங்குடியினர் கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. இந்நிலையில் அகமதாபாத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய ஒவைசி, தம்மை பாஜகவின் பி டீம் என்று குற்றம் சாட்டுபவர்கள்தான் அரசியல் சதியில் ஈடுபட்டு வருவதாக விமர்சித்தார். மோடி மற்றும் ஆர்எஸ்எஸ்க்கு பயந்து காங்கிரஸ் மற்றும் பிற மதசார்பற்ற கட்சிகளும் இந்து தேசியவாதத்தை கையில் எடுத்திருப்பதாக விமர்சித்த உவைசி, ஏஐஎம்ஐஎம் கட்சி அரசியல் அமைப்பின் மீது நம்பிக்கை கொண்டு போராடி வருவதாக குறிப்பிட்டார். ஒடிசாவில் கடந்த 10 மாதங்களுக்கு பிறகு இன்று முதல் 9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டன. கொரோனா தொற்று பரவல் படிப்படியாக குறைந்து வருவதை அடுத்து பல்வேறு மாநிலங்களில் பள்ளிகள் திறக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி ஒடிசாவில் 9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கு இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. பள்ளி நுழைவு வாயிலில் காத்திருந்த ஆசிரியர்கள் மாணவர்களின் உடல் வெப்பநிலையை பரிசோதித்து வகுப்பறையில் அனுமதித்தனர். பல மாதங்களுக்கு பிறகு பள்ளிக்கு வருவதால் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும், ஆசிரியர்களிடம் நேரடியாக சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி செய்ய முடியும் எனவும் மாணவர்கள் தெரிவித்தனர். 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த மாதம் பள்ளிகள் திறக்கப்பட்டன. வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் விவசாயிகள் நடத்தும் போராட்டம் குறித்து தவறான கருத்து பரப்பும் 1178 கணக்குகளை நீக்க மத்திய அரசு டுவிட்டர் நிறுவனத்திடம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கணக்குகள் பாகிஸ்தான் மற்றும் காலிஸ்தானிலிருந்து இயக்கப்படுவதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே ஜனவரி 31 இதே சர்ச்சையால் 257 கணக்குகளை டுவிட்டர் நிறுவனம் நீக்கியது. இந்நிலையில் புதிதாக ஒரு பட்டியலை டுவிட்டரிடம் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் அளித்துள்ளது. சர்ச்சையான பதிவுகள் பயங்கரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்பு இருக்கலாம் என்பதால் அவற்றை நீக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கேட்கப்பட்டுள்ளது. உத்தராகண்டில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ பூட்டான் தயாராக உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் லோடே ஷெரிங் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் நந்தாதேவி மலைப்பகுதியில் உள்ள பனிப்பாறை உடைந்ததில் அங்குள்ள தௌலிகங்கா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதுவரை 10 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இச்சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பூட்டான் நாட்டு பிரதமர் லோடே ஷெரிங், உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும், பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள உத்தராகண்ட் மாநிலம் விரைவில் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் எனவும் கூறியுள்ளார். வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போனவர்கள் விரைவில் நலமுடன் மீண்டு வர பிரார்த்திப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 11,831 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. மேலும் 84 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1,38,194 மொத்த உயிரிழப்புகள் 1,55,080 உயர்ந்துள்ளது. புதிதாக 11,904 பேரும் இதுவரை 1,534,505 பேரும் கொரோனாவிலிருந்து மீண்டுள்ளனர். 1,48,609 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 58,10,000